ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தமிழ் சமையல். இன்னைக்கு நாம வேர்க்கடலை புதினா சட்னி எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப இந்த சட்னி எப்படி பண்றது பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சூடு பண்ணிட்டு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை வறுத்துக்கலாம். நீங்க தோல் இல்லாத வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வறுப்பட்டதும் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 2 பல்லு பூண்டு, சின்னதா ஒரு துண்டு இஞ்சி, எல்லாம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. கூடவே 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமா புதினா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 20-25 புதினாலாம் சேர்த்துருக்கேன். புதினா வதங்கினதும் சின்னதா ஒரு துண்டு புளி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஆறினதுக்கு அப்புறம் இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவையான உப்பு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பா தேங்காய் சட்னி பதத்துக்கு இருக்கட்டும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும், இட்லி தோசைக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து சட்னில தாளிச்சு கொட்டிடலாம். அவ்வளவுதான், வேர்க்கடலை புதினா சட்னி ரெடி. இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம முத்தமிழ் சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோடய ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.